வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஐஎம்பியில் வந்து அக்வா எனர்ஜி. அக்வா எனர்ஜினால் என்ன? வாஷிங் மிஷினில் வந்து ஃப்ரண்ட் லோடிங் அண்டு டாப் லோடிங் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்க ஒரு மேக்னெட்டிக் டிவைஸ். இந்த மேக்னெட்டிக் டிவைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக ட்ரீட் பண்ணி எனர்ஜி பண்ணி கொடுக்கும். அதாவது கனநீரை மென்னீராக மாற்றி கொடுக்கும். இது கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 80% வாட்டருங்கிறது ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டரில் வாஷ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பவுடரோ லிக்யூடோ ஹார்ட் வாட்டராக இருந்தால் உங்களுக்கு வந்து சரியாக கரையாது. ரெண்டாவது வந்து இன்பில்ட்டாக ஹீட்டர் இருக்குது. இன்பில்ட்டாக ஹீட்டர் இருக்கிறப்ப உங்களுக்கு ஹார்ட் வாட்டர் பட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் ஆகும். ஸ்கேலிங் ஆச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து ஹீட்டர் வந்து ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். அதனால பவர் கன்சப்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மூணாவது, வாஷிங் மிஷினில் பெரும்பகுதியான பார்ட்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஸ்கேலிங் ஆச்சு அப்படின்னா அதோடய லைஃப் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, ஹார்ட் வாட்டரில் வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப துணி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி முடமுடன்னு ரஃப்பாக இருக்கும் பார்த்துங்க. அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு திருப்தியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் ஒரு ஃபீலிங் இருக்காது. அப்போ அதுக்காக கொடுக்கப்பட்டது இந்த அக்வா எனர்ஜிங்கிற டிவைஸு. இன்பில்ட்டாகவே வந்துடும். ஃப்ரண்ட் லோடிங் அப்படிங்கிறப்ப டாப்பில் வரும். டாப் லோடிங் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பல்சேட்டருக்கு கீழே வரும். இந்த மேக்னெட்டிக் டிவைஸ்னால என்னென்னா, ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணி கொடுக்குறப்ப நாலு பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து பவுடர் லிக்யூடோ நல்லா டைலூட் ஆகும். டைலட் ஆகிறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் பர்ஃபெக்ஷனாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும், இன்பில்ட்டாக ஹீட்டர் இருக்கிறப்ப அதில் வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டரில் வந்து ஸ்கேலிங் ஆகலை அப்படின்னா அதோடய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். மூணாவது, 70% ஸ்பேரில் வந்து ஸ்கேலிங் ஆகலை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஸ்பேரோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், மிஷினோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து சாஃப்ட் வாட்டரில் வாஷ் பண்ணுறப்ப துணி சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும். ஏன்னா ஐஎபியில் அக்வா எனர்ஜிங்கிற டிவைஸுங்கிறது ஐஎபியோட பேட்டன் ரைட்ஸு. இது எந்த கம்பெனிலையுமே இல்லை. ஐஎபியில் வாஷிங்கோட ரிசல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த அக்வா எனர்ஜி டிவைஸுங்கிறது ஒரு 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 நல்ல சொல்யூஷனாக ஐஎபி கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த அக்வா எனர்ஜிங்கிற டிவைஸை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியுடன் உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி.